ஏப்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன செய்யறது, ஒரு பெரிய தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்டேன். என்ன? ஒரு புதிய சம்பந்தம் வந்திருக்கு, இத உத்தேசம் பண்ணி அந்த பழைய வாக்குறுதியை மீற வேண்டியதா இருக்கு. எல்லாம் உன் கல்யாணத்தை பத்தி தான். ஏன் கல்யாணமா? ஏப்பா ஒரு பெண்ணுக்கு எத்தனை கணவர்களை எப்ப கல்யாணம் பண்றது? இது என்னடா கூத்து, எத்தனை கணவர்களையா? உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? அக்னி சாட்சியா இன்னும் ஆகல, ஆனா மன மனசா ஆயிடுச்சு. என்னமா உளற? நான் கல்யாணமே வேண்டான்னு தான் இருந்தேன். நீங்கதான் என் மனச மாத்துறதுக்காக அவரை அடிக்கடி இங்க வர சொல்லி கடைசியில நான் அவரையே கல்யாணம் பண்றதாக வாக்கு கொடுத்துட்டேன். அவரை? அது எந்த தோற? டாக்டர் சந்தர். எதது சரியா போச்சு? போ, நான் பசுபதியை கூட்டிட்டு வர சொல்லி கணக்கு நான் அனுப்பிச்சிருக்கிறேன். அதை பத்தி எல்லாம் எனக்கு அக்கறை இல்ல. டாக்டர் சந்திர தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என்னடா அது வம்பா போச்சுது? எங்க அப்பறம் நான் அப்படி துணிச்சலா கூட கேட்டது கிடையாது. அவன் பெரிய கோடீஸ்வரன், எக்கச்சக்கமா வரதட்சணை கேட்டான். கேட்டா கொடுக்கதான் வேணும். நீங்க அண்ணாவுக்கு கேட்கலையா? பேசாத பேசாத, அந்த ராஸ்களை பத்தி என்கிட்ட பேசாது. போங்கப்பா, அண்ணாவும் மதினியும் போனதுல இருந்து இந்த வீடே சுடுகாடு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. சீக்கிரமா ஒரு முகூர்த்தத்தை பார்த்து என் கல்யாணத்தை முடிச்சிருங்க. டாக்டர் சந்திர கூட வர சொல்லிருக்கேன். அவ்வளவு தூரத்துக்கு ஆகி போச்சா? அப்புறம் நான் என்னத்துக்கு? வேணா கொஞ்சம் அட்சதையை அள்ளி போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி வரட்டும் பாக்கலாம். ஆனா ஒண்ணு, வரதட்சணை விஷயத்துல அவன் பிடிவாதம் பண்ணா நான் ஒத்துக்கவே மாட்டேன். நமஸ்காரம். அவரே வந்துட்டாருப்பா. வாங்க டாக்டர், வாங்க 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 உட்காருங்க. நானே உங்களை வீட்டுல வந்து கூட்டிட்டு வரலான்னு பார்த்தேன். அங்க வந்தா உங்க சித்தப்பா இருப்பான். நீங்க வருத்தப்பட்டுட்டாலும் சரி, அவன் முகத்துல முடிச்சு எனக்கு அபிப்பிராயம். நடந்து போன கதையை பத்தி ஏன் பேசுறீங்க? விட்டு தள்ளுங்க, புதுசா ஏதாவது சமாச்சாரம் இருந்தா சொல்லுங்க. நான் புதுசா என்னத்த சொல்ல போறேன்? எல்லாம் என் குழந்தை நீலாவை பத்தி தான். கருவேப்பிலை கொத்து மாதிரி ஏதோ ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு இந்த ஒரு புள்ளதான் எனக்கு இப்ப ஆதரவா இருந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு இருந்தாலும் இது இன்னொருத்த வீட்டுக்கு போறதுதான். அது கல்யாண விஷயமா தான் உங்களை வரவழைச்சேன். என்ன, அடுத்த வாரமே முகூர்த்தம் வச்சுக்கலாம்ல? முகூர்த்தம் என்ன இழுக்கிறீங்க? கல்யாணத்தை அடுத்த வாரமே வச்சுக்கணும்னு நான் சொல்லல. குழந்தை அப்படி பிரியப்படுது, எனக்கோ குழந்தைய விட்டு பிரியறதுக்கே மனசு இல்லை. ஆனா உங்களையாவது இந்த வீட்டோட மாப்பிளையா வச்சுக்கலாம்னா அதுக்கு தகுந்த யோக்கியதை என்கிட்ட கிடையாது. ஏன்னா நீங்க பெரிய கோடீஸ்வரம். அதனால நானே உங்க வீட்டோட மாமனாரா வந்துடலாம்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம யோசனை? ஐடியா இதை நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். எதுக்கு இது வேணும்? நீலா நீ ஓடி போய் பஞ்சாங்கத்தை எடுத்துக்கோ. பஞ்சாங்கம் இருக்கட்டும், இப்போ முதல் அங்கத்தை கவனிப்போம். அதாவது கல்யாண வைபவம். எனக்கு வேற யாரும் பிரதர்ஸ் கிடையாது. எங்க ஃபேமிலியில இதுதான் முதல் விசேஷம். ஆகையினால என்னோட கல்யாணத்தை பிரமாதமா அமக்கிரமா நடத்தும். என்னத்துங்க அனாவசியமா பணத்தை காசை செலவு பண்ணிக்கிட்டு? அப்படின்னு நான் சொல்லல. என் கல்யாணத்தை கிராண்டா தான் நடத்தணும், குறைஞ்சபட்சம் 10,000 செலவு பண்ணியே ஆகணும் அப்படின்னு என் மாமா உயிர்ல எழுதி வச்சிருக்க. என்ன நீ எல்லாம் பேசாம இருக்கிற? ஏன்பா, எந்த பொண்ணாவது தன் கல்யாணம் கிராண்டா நடக்க வேண்டாம்னு சொல்லுவாடா? அப்போ அது செட்டில். ஆமா செட்டில். இனி இரண்டாவது அங்கம், அது ஏற்கனவே தீர்மானம் பண்ண விஷயம். அது என்ன? இது ஆபரணம் அலங்காரம் ஏது? என் கழுத்தை அறுத்துருவீங்க போல இருக்கு. ராவ் பகதூர், கண்ணன் கல்யாண விஷயமா நம்ம டாக்டர், அந்த துரோகி பைய பேச்ச என்கிட்ட பேசாதீங்க. உங்களுக்கு கோடி வணக்கம். ராவ் பகதூர், ராவ் பகதூர், நான் சொல்றதை கேளுங்க. அந்த சந்தர்ப்பத்துல நீலாவோட தாயார் போட்டிருந்த நகையெல்லாம் நியாயப்படி நீலாவை தான் சேரணும் அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க, ஞாபகம் இருக்கோ? ஏது ஏது, நீங்க எதையும் மறக்க மாட்டீங்க போல இருக்குது. அடனா அப்ப சொன்ன சரி சார், ஆனா இப்ப அந்த நகை எல்லாம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? எல்லாம் பேங்க்ல போட்டுட்டேனே. போட்டுட்டதை எடுத்துக்கிட்டு வாங்களே. ஐயா ஐயா, அவ்வளவையும் வித்து பணமா போட்டுட்டேனே. பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து நகையா மாத்திடுங்களே. இவ்வளவு உன் விருப்பமா நீலா? என் விருப்பம் இல்ல. அப்படி சொல்லு, என் உரிமை. டாக்டர் டாக்டர், இந்த பொம்பளைங்களை படிக்க வைக்கிறது டேஞ்சருங்கிறாங்களே. சரியா இருக்கு டாக்டர். கரெக்ட். அப்ப பெண்ணுக்கு நகை சம்பந்தமா 20,000. ஏது ஏது,
நான் காவியை கட்டிட்டு காசி பக்கம் போக வேண்டியதான் போல இருக்கே. நான் என்ன செய்யறது ராவ் பகதூர், என் மாமா உயிர்ல அப்படி எழுதி இருக்கே. அப்ப இதுவும் சரிதான், அடியேனே மொட்டை அடிக்க வேண்டியதுதான் பாக்கி. பேசா போச்சு, சம்மருக்கு நன்னா இருக்கும். அப்படியே தலையில கொஞ்சம் சந்தனத்தை தடவிடுங்க, திவ்யமா இருக்கும்.